வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்பகாலத்தில் வந்து பனங்கிழங்கு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கிறத நம்ம இந்த பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பாக நாம் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். பனைமரத்தை வந்து கற்பக விருட்சகம்னு சொல்லுவாங்க, ஏன்னா மற்ற மரங்களை விட இது ரொம்ப காலம் வாழும்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து வரும் பனங்கிழங்கு வந்து நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது வந்து என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து பனங்கிழங்கு வந்து சாப்பிடும்போது உடல் சூடு வந்து மிகவும் கம்மியாயிடும். நம்ம பாடியும் கரெக்டான அளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த பனங்கிழங்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அதுவும் எல்லா நேரங்களையும் இந்த கிழங்கு கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட்டு தான். ஆனால் இந்த டிசம்பர் அண்ட் ஜனவரி இந்த பிப்ரவரி இந்த மூன்று மாதங்களில் வந்து இந்த பனங்கிழங்கோட சீசன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் எல்லாருமே பனங்கிழங்கு சாப்பிடணும். என்ன காரணம்னா, பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால அவங்களோட பரம்பரைக்கே வந்து சுகர் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீரிழிவு நோய் வந்து கண்டிப்பாக அவங்க ஜென்ரேஷனுக்கே வராதுன்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த பழமொழியை வந்து சொல்லியிருக்காங்க. கர்ப்பகாலத்தில் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம், ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தான் சாப்பிடக்கூடாது. ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அவங்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து பனங்கிழங்கு பவுட்ருன்னே சொல்லிட்டு தனியாக வெளியில் கிடைக்கும், அதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இல்லை இந்த பனங்கிழங்க கூட வேக வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போதும் நம்மளுக்கு கர்ப்பப்பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகும். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களும் இதை சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கும் கர்ப்பப்பை வந்து நல்லாவே வலுவடையும், இதனால அவங்க சீக்கிரமே பிரெக்னன்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமானது ஹீமோக்ளோபின்க. இதில் வந்து அதிகமான இரும்பு சத்து வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு இரத்த சோகை நோயே கண்டிப்பாக வராது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இரும்பு சத்து வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்பவே அதிகப்படுத்துது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் வந்து அதிகமான மலைச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்கும். இந்த பனங்கிழங்கு சாப்பிடும்போது இதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக சரியாயிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய சுகர் பேஷண்ட்ஸை வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற கிழங்கு வகையில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களோட பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் பனங்கிழங்கு வந்து அப்படி கிடையாது. பனங்கிழங்கு வந்து சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இதில் இருக்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இன்சுலினோட உற்பத்தியை வந்து ரொம்ப அதிகப்படுத்துது. இதனால் நம்ம பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த பனங்கிழங்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. கர்ப்பகாலத்தில் மட்டும் அவங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா எந்த டைப் ஆஃப் சுகர் வந்து உங்களுக்கு இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த கிழங்கு வந்து சாப்பிடலாம். இந்த மூன்று மாதங்களில் மட்டும்தான் இந்த கிழங்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக சாப்பிடலான்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. பனங்கிழங்கு வந்து எப்படி சாப்பிடணும்னா, தோலெல்லாம் உரிச்சுக்கோங்க. உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணீர் ஊற்றி இந்த பனங்கிழங்கை போடுங்க. லைட்டாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து தேவைன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. நல்லா மூடி வச்சுருங்க, நல்லா ரொம்ப நேரம் வேக விடுங்க. உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்ததுன்னா நல்லா வாசம் அடிக்கும். அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பனங்கிழங்கு வந்து வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப சூடாக சாப்பிடாமல் நல்லா ஆற வச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா பனங்கிழங்கு வந்து நல்லா மேலே இருக்கிற தோலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வேக வைங்க. வேக வச்சதை வந்து நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்ச பிறகு அதை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி மிக்சியில் அடிச்சுருங்க. அப்படி அடிக்கும்போது நல்லாவே பவுட்ராயிடும். அந்த பவுட்ரை எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி நம்மளும் குடிக்கலாம், குழந்தைங்களும் குடிக்கும்போது இன்னும் வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகரிக்கும். ப்ரெக்னன்சி உமன்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் சுகர் தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய பர்சனல் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தாங்க சாப்பிடணும். ஏன்னா உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும்.
ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலே காஸ்டபிள் மாதிரி ஆகிடும். அவங்கெல்லாம் கூட டாக்டர்கிட்ட கேட்டு தான் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஒரு சில பெண்கள் வந்து 10 வருஷம் 15 வருஷம் கழித்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிட்றது தான் ரொம்பவே ஆரோக்கியமானது. இல்லை, இது வந்து எனக்கு ரொம்பவே நார்மல் ப்ரெக்னன்சி, நான் ஆல்ரெடி நான் இது ந இந்த கிழங்கு வந்து நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன்னு சொல்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் வந்து கட்டாயம் இதை ஒரு தடையாவது சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.